நான் உங்களுக்கு ஏற்கவே சொல்லியிருந்தேன். திராட்சடி, நீங்கள் கிளைகள். என் டேடி திராட்சை தோட்டக்காரர். என்னென்ன நேரத்தீர்கள், நானும் உங்களிலே நேரத்திருப்பேன். என்னிலே நலத்திற்க கலை அநேக கனிகளை கொடுக்கும். அதற்காகவே கனி கொடுக்கும் மரங்களோ பறவைகளோ மிருகங்களோ மனுஷர்கள் சரிசிக்கப்பட்டது. ரோட்ல சோம்பரியா படுத்து கிடக்கிற நாய்கள் கனி கொடுக்காது. ஒருவேளை அப்படியும் சொல்லலாம், மனிதர்கள் அதை சாப்பிட்டு போட்டு தூக்கி எறிகிறது, தகுந்த டஸ்ட்பின்ல போடாம அதுகள் வேலையை முடிச்சிடும். அந்த விதத்தில் கனி கொடுக்குது. பார்த்தீங்களா, எம்சியில வேலையை செய்து காகங்களும் அப்படித்தான். ஆனால் விசேஷமாக பிரத்யேகமாக மனுஷன் கனி கொடுக்க ஆளுகை செய்ய ஆசீர்வாதமாக இருக்க உண்டாக்கப்பட்டான். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் இதை மறந்து விடுவோம். பழம் கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். நல்ல மரம் நல்ல பழத்தை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பழத்தை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட பழத்தை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல பழத்தை கொடுக்காது. மனுஷர்களின் கேரக்டர் அவர்கள் கொடுக்கும் கனி பழங்களினால் அறிவீர்கள். மத்தேயு 7:14 தொடக்கம் நீங்கள் வாசிக்கலாம். நீ என்ன பழங்களை கொடுக்கிறாய்? பழந்தாய் வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன விதமாய் கனி கொடுக்கிறாய்? எப்படியாய் தேவன் உனக்கு கொடுத்த இயற்கையான தாலந்துகள் உனக்கு திறமையாக செய்யக்கூடுமானவைகள், அறிவோ பேச்சு தன்மையோ எதுவோ, அவைகளை வெளியே கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கிற அல்லது நீ ஒரு பிரச்சனையின் மரமா? சோ நாங்கள்
இன்னைக்கு குறிப்பாக யோகானன் 15 அதிகாரத்தில் நாங்கள் நிலைத்திருந்தால் எனப்படுகிற சொல் கிரேக்க பாஷையில் மேனோ. இப்படியாக நிலைத்திருப்பது நிபுணமாக நிலைத்திருப்பது கிளை செடியிலே நிலைத்திருக்கிறது. கிளை செடியின் அவயவம். நாங்கள் யேசுவின் அவயவங்கள். அப்படியான இடத்துக்கு அவர் கொண்டு வந்து கனி கொடுக்கும்படி சொல்லுகிறார். 15 அதிகாரத்தை வாசிச்சு கறி கொடுக்க முடியாது. தொடக்கம் இருந்து தொடங்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார், வார்த்தையானவர் மனுஷனானார், அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாகி இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. இருளை நீக்குவதற்கு எந்த ஒரு காரியத்தை பயன்படுத்த முடியாது. அதை சில பேருக்கு தெரியும். எதாலையும் முடியாது. இருளை நீக்க உலகத்தின் இருளை ஒளியாய் வந்தவர். பகலுக்கு ஒளியாகி சூரியன் கொடுக்கப்பட்டது. சும்மா வைப்போம், சூரியன் இன்றைக்கு உதயமாகவில்லை. எல்லாருக்கும் யோசனையாகிவிடும், என்ன நடக்கிறது? 8 மணியாச்ச காலை, இரவு 1 மணி 2 மணியாகி இருக்கிறது. பயம் வராதா? வெரி இம்பார்ட்டன்ட். When Yeshua said, I am the light of the world. Okay. கீழ்படி மாடுகளாக
தெரிந்தெடுக்கப்பட்டு வாசலாகிய இயேசுவாண்டை மெய்ப்பன் அண்டை நல்ல மெய்ப்பன் நரியாலே இழுக்கப்பட்டவர்கள் அவருக்கு சொந்தமான ஆடுகள். இந்த சொந்தமான ஆடுகள் அவர் குரலை கேட்டு பின்னால போகிறவர்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் சொன்னது கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆடுகள் என்று? எங்கேயும் இல்லை. ஒரு இடத்தையும் இல்லை. அப்படியாய் கீழ்படியும் ஆடுகள் அன்பு கொண்டு அவர்கள் அதே இந்த தேவன் அவரும் அவருடைய மகன் இயேசுவாவும் வந்து குடியிருக்கும் வீடாக தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். யோகானன் 14:23. பதினைந்தாம் அதிகாரத்திலே தோட்டக்காரனும் அதி உயர்ந்த தேவன் இயேசுவை விட்டாரு. இயேசுவா திராட்சை அவர்கள் ரெண்டு பேரும் உள்ளே குடியிருந்து தோட்டக்காரனும் திராட்சை செடியும் அவர்கள் ரெண்டு பேரையும் உலகம் காணாது நீ காண மாட்டாய், உன் வீட்டார் காண மாட்டார்கள், அவர்கள் காண்பது உன்னையும் என்னையும் கிளையை. தோட்டக்காரரும் நரி ராஜச்சடியும் பார் உள்ளே வெளியே காண்பது கிளைகளை. அதை இருதயத்திலே வைத்துக்கொள். யோவான் 10 ஆட்டு தொழுவத்தின் வாசலை காக்கிறவன் டாடி நானே நன்மை பண்ணு சொன்னவர் யேசுவா. பில் செல்லும் ஆடுகள் அவருக்கு சொந்தமான கீழ்படிந்த ஆடுகள். யோகானன் 15 அதிகாரத்திலே வாசலை காக்கிறவர் தோட்டக்காரராய் பதவியை எடுக்கிறார். யேசுவா திராட்சை செடியின் பதவியை எடுக்கிறார். ஒட்டப்பட்ட இயற்கையான கிளைகளாக கீழ்படி நாடுகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் 15 அதிகாரம் வாசி போட்டு கனி கொடுக்கலாம் என்று யோசிக்காது. You have to start way back. அவர் தொழுவத்தில் ஒரு ஆடாக நீ இருக்க வேண்டும்.
நவ் முதலாவது யோகன் பதினைந்தாம் அதிகாரத்தில் நானும் வார்த்தையிலே சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். மேனும் எப்படி நிலைத்திருப்பது? நாள அந்த ஜீவியம் நமக்கு உண்டு, நமக்கு நிறைய வேலைகள் உண்டு. வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டு வேலைகள் செய்வார்கள், வழியிலே வேலைக்கு போறவர்கள் அவர்களுக்கு வேலை உண்டு. படுக்கைக்கு போகும் வர எப்படியாய் திராட்சை செடியாகிய இயேசுவாவிலே நிலைத்திருப்பது? This is so important. யாருக்கு இருதயங்களை திறக்க சித்தமாயிருக்கிறாரோ இயேசுவா அவர்கள் மட்டும் பிடித்துக் கொள்வார்கள். நேற்றைக்கு சொன்னேன், ஆயத்தப்பட சொல்லி ஒரு நாளும் சொல்லி நான் விளங்கப்படுத்தாத ஒரு டாபிக் டேரிக்கு சேர்த்தமானால் ஓய்வு நாளிலே தொடங்குவேன். என்ன நடக்கும்? I don't know. இதைத்தான் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், உணர்த்த வேண்டும் ஜனங்களுக்கு என்று மிகவும் திடமாக வந்தது. அதை உறுதிப்படுத்தினார். ராயனோ தேகோ என்று பெய்த ஹூ வேர்ஸ் டேடி அண்ட் சன் தேவில் பெய்த அவர்கள் போய் சொன்ன மனுஷர் தான். அவர்கள் ரெண்டு பேரும் உலாவுவார்கள். அவர்கள் ஜனங்கள் நடுவிலே அது வாக்கு தத்தம். தரியின் உணர்ச்சிகள், தரியின் சிந்தனைகள் அவருடைய இருதயம் முழுவதும் லோகோஸ். அந்த லோகோஸ் தான் இயேசு. The logos is what the most high desiring, thinking, planning அவருடைய வாஞ்சை எல்லாம், திட்டங்கள் எல்லாம், அவருடைய யோசனைகள் எல்லாம் அதுதான் லோகோஸ். அந்த லோகோஸ் யார்?
யேசுவா அவரே அவருடைய வார்த்தை தேவனுடைய லோகோஸ் என்பது அவருடைய பெயர். இப்ப உங்களுக்கு விளங்கும், நான் ஒன்று சொல்லல சுயமாய விளங்கலையா உங்களுக்கு? Everything what he spoke, Yeshua பேசியதை எல்லாமே அது உயர்ந்த தேவன் அவர் டாடியின் இருதயத்தை உணர்ச்சிகளை அவர் சொன்னார். Philip, you want to see my father? என் தகப்பனே என்னை கண்டால் டாடியை கண்டிச்சார். சரி, இப்ப நானாவது வார்த்தையில் என்னில் யார் என்னில் யேசுவா. டோன்ட் ஃபர்கெட், யேசுவா இஸ் தி லோகோஸ். தேவனுடைய வார்த்தை 19:13 வெளிப்படுத்தணும் போது தேவனுடைய வார்த்தையாகிய என்னில் நிலைத்திருங்கள். அப்ப இன்னும் நான் உன் சொல்ல இல்லை, நிலைத்திருக்கிறத எப்படி அண்டு? நானும் உங்களை நிலைத்திருப்பேன், அது தவறாது. நாங்கள் நிலைத்திருக்க முதலில் எங்களை பற்றி கூறப்படுகிறது. அவர் சொல்றார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். The Logos. கிளையானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கப்பட்டால் அது தானே தானாக கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் வார்த்தையில் லோகோஸ் நிலைத்திருக்காவிட்டால் பணம் கொடுக்க மாட்டீர்கள். அதனால்தான் உலகம் இருக்க பொதுவாக சொல்ல போனா கரைசவர்கள் உள்ள பழங்கள் காணப்படுவதில்லை. போதகர் யார் என்று புழுகுவார்கள், தங்கள் சபையை குறித்து புழுகுவார்கள், தங்கள் போதனைகளை குறித்து புழுகுவார்கள். செடியாகிய இசுவாவை தோட்டக்காரராகிய அவரது தரியையும் குறித்து புழுக மாட்டார்கள். அவர்களை குளித்து புழுகுவதுதான் டடியின் பிரியம். எரேமியா 9:23 ஞானி தன் ஞானத்தை குறித்து புழுக வேண்டாம், பலசாலி தன் பலத்தை குறித்து புழுக வேண்டாம், பணக்காரன் தன் பணத்தை குறித்து புழுக வேண்டாம், புழுகிறவன் பூமியிலே தயவையும் நியாயத்தை நீதியையும் செய்கிற யாவை நான் என்று அறிந்து ஞாபகம் 17:3 யோகானன் to know the Father, அறிந்து
உணர்ந்திருக்கிறதை குறித்து உலக கடவுள் என்று யாவே சொல்லுகிறார். இவைகளின் மேல் இப்படியாய் புழுகுவது புழுகின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று யாவே சொல்லுகிறார். அன்னை தினத்திலே நிலைத்திருங்கள் என்ற சொல் பயமுண்டு தலைவிக்கு மேலாக வந்ததை அவதானித்தோம். அப்ப இன்னும் ஒரு அதிகாரத்தில் இயேசுவா நிலைத்திருங்கள் என்கிற சொல்லை 13 தடவை பாவிச்சிருந்தார். மேலும் அங்கு விஷயம் இருக்கு, திரும்ப 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 குழப்பம் உள்ளவர்கள் தான் இதைகளை பார்க்க மாட்டார்கள், அல்லது இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள், தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே இப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். நிலங்களை குறித்த உவமையிலே அது கூறப்பட்டிருக்கு. They won't bring fruit. நிலைத்திருக்கிறவர்கள் கனி கொடுப்பார்கள். நாலாம் வார்த்தை ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாறு. அப்ப நாங்கள் கனி கொடுக்கிறது எப்படி? திராட்சி செடியாகிய யேசுவாவில் நிலைத்திருப்பது ஞாபகம் இருக்கட்டும். அன்பு கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள் ஆடுகளே தேவனுடைய ஆலயமாக்கப்படுகிறார்கள். நரிமானம் வந்து குடியிருக்கிறார்கள். ஓகே, இப்படிப்பட்டவர்கள் தான் திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டு கிளைகளாக கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். கனி கொடுக்கங்களை அநேக கனிகளை பழங்களை கொடுக்க அதை தோட்டக்காரர் யார் டேடி சுத்தம் பண்ணுகிறார். தேவையில்லாத இலைகள், பழத்துக்கு போற சத்து சார புரிஞ்சு குடிக்கிற அந்த இலை, பூ பிஞ்சு வராதபடிக்கு சும்மா வந்து கொண்டிருக்கும் இலைகள், இந்த வெட்டப்படுற இலைகள் கனி கொடுக்க தடை. சில வேளைகளிலே லோத்துவை போல சிலர் உனக்கு கட்டை ஒட்டி கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில், அவர்கள் வெளத்தப்பட வேண்டும். நீ நன்றாக கனி கொடுக்க
ஓகே, ஐ வாண்ட் அன்னைய தினத்தில் நான் உங்களுக்கு விளங்கபடியாக மத்தியோகம் 10:11 ஒரு கிராமத்துக்கு போனால் அதை பாத்திரன் யார் என்பதை கேட்டு அவன் வீட்டிலே தங்கி இருக்கும். தங்கி இருப்பது மெனோ. விடுக்கு விடு போக கூடாது. மத்தியோகம் 10:11 அவர்கள சொன்னார், நீங்க தங்கி இருக்கோங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு பாரு. Remain here. மெனோ மரியாள் எலிசபெத் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்பதை கபிரியல் தூதன் மூலம் அறிந்து அவள் வீட்டுக்கு போய் ஏறக்குறைய 3 மாதங்கள் 90 நாட்கள் எலிசபெத்தின் வீட்டிலே இருந்தாள். அவள் கண்டொன்னு அறிஞ்சாள். மனடியாக இருந்த எலிசபெத் யோவான் சானனின் தாய், வயிறு பெருசாயிருக்கிறது. அவள் கர்ப்பவதி. இப்ப 3 மாதம் தங்கி இருந்தாள். தங்கியிருந்தாள் மெனோ. இப்ப நீ யோசிக்க வேண்டும், செடியில எப்படி தங்கி இருக்கிறது? சரியார் யேசுவா. யேசுவா யார்? தேவனுடைய லோகோஸ். அது லூக்கா 1:56 லூக்கா 8:27 அநேக பிசாசுகள் ஆட்களை கொண்டவன், கண்ணுக்கு தெரியாத ஆட்கள், உடல் இல்லாத ஆட்கள், அநேகம் இருந்ததால் இருக்க வேண்டிய வீட்டிலே தங்கியிராமல் மெனோ. சவக்காலைகளில் தங்கியிருந்தான் மெனோ. சிலர் தெரியாமல் பழையான வீடுகளுக்கு போய் தங்குவார்கள். ஓ, அதுல ஒரு ஆள் நான் ஊழியத்தை கண்டு வலியூருக்கு போன நேரம் அதை சொல்ல நான் வரவில்லை. பழையான வீடு, எழுந்திருக்க முடியவில்லை. காலையிலே ஊழியத்தின் நேரம்
அவர் தெருவால் நடந்து ஜனங்களோடு வரும்பொழுது ஒரு மனுஷன் மரத்திலே இருந்து பார்க்கிறதை கண்டார். யேசுவுக்கு அவன் பேர் தெரிந்திருந்தது. சகையு, கீழே இறங்கி போ, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேணும், தங்க வேணும் மேனோ. சோ கொஞ்ச பேரும் யேசுவும் சகை வீட்டுக்குள்ள போய் அந்த நாளை they spent it, the day with him. சகைவின் வீட்டிலே தங்கினார். அன்றைய தினம் தங்கினார் மேனோ. நிலைத்திருப்பது அசையாமல் அங்கடையாவும் மனமுடைந்தவர்களாய், நம்பிக்கை இழந்தவர்களாய் ரெண்டு பேர் எமாவுத்தேருல வந்தார்கள். யேசுவா மரத்திலே தூக்கி போட்டு அறையப்பட்டு மூன்று நாலு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்கள் துக்கம் நிறைந்து வழியிலே இதை குறித்து பேசி வரும் நேரத்திலே அவரை விட்டு அவர்களை அவர் பிரிவதாக காணப்பட்டார். அவர்கள் வருந்தி கேட்டார்கள், எங்களோடு தங்கும், ஸ்டே வித் அஸ், எங்களோடு வந்து தங்கும். சாயங்காலம் ஆயிட்டு பகல் கடந்து போயிட்டு அதை கேட்டு யேசுவா திரும்பி போனார். அவர்களோடு தங்க தங்க போனது மேனோ. எங்கே யேசுவை விட்டு அலைகிறாய்? லோகோஸ் ஆகி அவரை சும்மா மடுப்பாத, நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் வேற போறேன். எப்படியாய் நிலைத்திருப்பது? யோர்தானிலே, அது வந்து லூக்கா 24:29, சகை லூக்கா 19:5. இப்ப யோர்தானிலே பேப்டிசம் எடுக்கும் நேரம் யேசுவா டாடி அவரும் அவருடைய லோகோஸ் அனாயிண்டட் அவருமாக யேசுவின் மேல் வந்திறங்கி தங்கினார். ரிமைன் ஜான் 1:33.
அப்படியாய் பரிசுத்தாவி யார் மேல் வந்து தங்குவதை நீ காங்கராயோ புறாவடிவாய். அவர்தான் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஏற்கனவே அறி உயர்ந்த தேவன் ஜானுக்கு சொல்லியிருந்தார். ஒன்று 39 யோகன். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் நாங்கள் பார்க்கலாம். மகனை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு, ஆனால் மகனுக்கு கீழ்ப்படியாதவனுக்கோ அவன் மேல் தேவனுடைய கோபாக்கினை தங்கிக் கொண்டிருக்கும். அவன் மேல் தங்கிக் கொண்டிருக்கும். Abides. விசுவாசமும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் தொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்க முடியாது. கிறிஸ்டியானிட்டி hardly knows about this. கிறிஸ்தவம் இதை குறித்து என்னும் அறியவில்லை. அதனால யேசுவின் சீஷர்கள் யார் உலகத்துக்கு தெரியாது. பரிசேயருக்கு யேசுவை சொன்னார், அவருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளாக தங்கி இருக்கவில்லை, அதனாலே என்னை அனுப்பினவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். யோகான 5:38. தேவனுடைய வார்த்தை லோகோஸ் அவர்களுக்குள்ளே இல்லை. உன்னிடத்தில் இருக்கிறதா சும்மாச்சாச்சா புழுகாத. எனக்கு இங்கே இருக்கிறார்கள் தெரியும். தங்களுக்கே போதகர் பாஸ்டர் பதவி கொடுத்தார்கள். எங்கே ஆனா சுருள் தலை எழுத பழகினார்கள் எனக்கு தெரியும். பல காரியங்களை தேவனுடைய வார்த்தை மூலம் கற்பித்து யேசுவா அன்றைய தினம் கலையில அவர்களை தங்கினார். 7 யோகானன் 9. இவைகளை அவர்களுடைய சொல்லி பின்பு கலிலேயாவிலே தங்கினான் மேனோ. சமாரிய பெண் சொன்ன வார்த்தையினாலே அவள் போய் சொன்ன மற்றவர்களுக்கு போய் சொல்லி அவர்கள் நம்பி பிறகு அவரை கண்ட உடனே எங்களோட 2 நாட்களுக்கு எங்களோட தங்கும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களோட
ரெண்டு நாட்களுக்கு தங்கிறார். யோகானன் 4:40 சமாரிதன் பெண் தன் வாழ்க்கை குறித்து சொன்னவைகளை சொல்றாள். இசைத்தியா தங்கினார் மேனோ, யேசுவில் தங்குறோமா? அவரே சடி, அவரே நல்லமைப்பன், அவரே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும், அவரே வாசல். தங்குவதென்ன என்னட்ட சொல்லிக்கொண்டு வாரன் ஞாபகப்படுத்தி எப்படி தங்குவது பார்க்கலாம். எனக்கு தெரியாதது நான் உனக்கு சொல்லாது, அல்லது நான் செய்யாதது உனக்கு சொல்லிக் கொடுத்தால் நான் மாயமானம். சகோதரர்களே, அவனாலே அழைக்கப்பட்டவர்களே, தாய்மார்கள் தாப்பன்மார், கல்யாணமானவர்கள் ஆகாதவர்கள், வாலிப பிள்ளைகள், கேளுங்கோ, உலகம் படும் மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கு. குடும்பங்கள், வாலிபர் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளின் வாழ்க்கை நிலைமை, ஓ ஜூம் ஜூம் அண்டு எல்லா கூட்டத்தை சேர்த்தெடுத்து அங்கே கதைக்கிறது என்ன? பாலியல் செக்ஸ், இந்த டச் போன் வந்ததுக்கு பிறகு பிள்ளைகளின் நிலைமை பட்டு மோசம். ஏன் திராட்சை செடியில் எல்லை, மந்தை தொழுவத்தில் உள்ள எல்லை, அவர்களை எங்கே இருக்கிறார்கள்? உலகத்தார் புறஜாதியார் வழியை இவர்கள் பைபிளோட சபை மண்டபத்துக்குள்ளே நிலைத்திருக்க ஒன்றுமில்லை, அவர்களால் நிலைத்திருக்க முடியாது. ஏனும் அதை சொல்ல போறேன், அவர்களால் நிலைத்திருக்க முடியாது திராட்சை செடியிலே. நோ, நெவர். நிறைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுக்கலாம். I don't know whether I gave to them. Oh yeah. தங்கியிருப்பது மேனோ. All right. எப்படி நான் நிலைத்திருப்பது, இதனை கொண்டு நான்
இன்னைக்கு தொடக்கம் நான் செய்யலாமா? அப்படியெல்லாம் நான் என்ன செய்ய வேணும்? நல்ல கேள்விகள். இதற்காகவே பறந்தோம். மீன் வாழ வேண்டிய இடம் தண்ணீர், ஆறோ கடலோ. மனுஷன் நானந்தம் வாழ வேண்டிய இடம் அது உயர்ந்த தேவனின் மகனில் மீன் தண்ணீரில் மனுஷன் மகனில். They know the way. வேறு வழி இல்லை. மீன்கள் எல்லாம் கேட்டால் சும்மா வைப்போம். நாங்க வாழ வேண்டிய வேறொரு இடம் இல்லையா என்று தேவனிடத்தில் கேட்டால் என்ன மறுபடி கிடைக்கும்? நோ. உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலையாகிய தண்ணீரில் வாழ நான் திட்டப்பட்டேன். The same way. தேவனுக்குள்ளாக அவர் மகனுக்குள்ளாக நாளாந்தம் நாங்கள் ஜெபிக்க உண்டாக்கப்பட்டோம். கிறிஸ்தவனாக அல்ல. அவரே வாழ்க்கை மீனுக்கு தண்ணீரை போல, அவரது வாழ்க்கைக்குள்ளாகத்தான் எங்களுக்கு வாழ்க்கை. அதை புறக்கணித்து பாவத்தினாலே எதனை விட்டு வெளியே வந்த ஆதாமும் எவாளும் வாழ்க்கையின் சூழ்நிலையை இழந்தார். வாழ்க்கைக்குள்ளே சூழ்நிலைக்குள்ளே உட்பட்டார்கள். மனுஷனுக்கு தேவை இப்பொழுது மதமல்ல, கிறிஸ்தவம் என்கிற கிறிஸ்டியானிட்டி மதமும். நெவர், நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை. மனுஷனுக்கு தேவையானது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யேசுவா தேவனுடைய மகனுக்குள் புரியல. எங்கேயும் போக முடியாது. மீன்கள் எல்லாம் கூட்டம் கூடி எங்களுக்கு தண்ணீர்ல இதுக்குள்ள கிடந்தது காணும். வெளியே போய் நாங்க எல்லாத்தையும் பார்க்க போறோம். வெட்டாத்தறையில் என்ன நடந்தது என்று சொன்னால் என்ன நடக்கும்? மரணம். சரி, தேவன் விட்ட இடத்திலே இல்லை. இது ஒன்று தெரியுமெண்டா, அதிலே நிலைப்பையானால் உன் வாழ்க்கை மாறி போகும். யாரிலே தங்கியிருக்கிறாய்? மனுஷனிலே தங்கியிருப்பவன் மனுஷனை மெனோ சபிக்கப்பட்டவன். மீன்கள் தண்ணீர் தங்கி இருக்கிறது போல
நாங்கள் தங்கி இருக்க மாட்டியது. தேவனுடைய மகனுக்குள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். செய் வேண்டு அவர் சடி நாங்கள் கிளைகள். கனி கொடுப்பதற்காக அமிதமாய் ஆக்கி இருக்கிறார். அவருக்கு வெளியே வாழ்க்கை இல்லை. கிளையானது செடியோடு ஓட்டப்பட்டிருக்க அதுங்களுக்கு தெரியும். என்ன பண்றது? அப்ப சொல்லுங்க, நாங்க எப்படி நிலைத்திருக்கிற என்ன? யேசுவா, தேங்க்யூ. ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மனுஷனின் பொக்கிஷம் எங்கேயோ அவருக்கு விருப்பமான நம்பர் ஒன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே அவனது அவளது யோசனைகள் இருக்கு. நாங்கள் வாசிக்கிறோம் இருதய மண்டல யோசனைகள். ஹாடி செய்யலாம். உன் யோசனைகள் எங்கேயோ அங்குதான் உன் பொக்கிஷம். உன் பொக்கிஷம் திராட்சடியா நீ கிளையாக ஊட்டப்பட்டிருப்பாய். கிடா அப்படி யோசனைகள் முழுவதுமாக நல்ல பேபன் நானே வாழ்க்கை, நானே வழி, நானே உண்மை என்றவர் மேல் நாங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால் எங்கள் யோசனை அப்படி எப்படி நாங்கள் நாளாந்தம் ஜீவிப்பது? ஜீவிக்க இல்லாட்டி சொல்லி இருக்க மாட்டார். துன்மார்க்கரின் ஆலோசனையில் வாழாது, பாவிகளின் வழியிலே நில்லாது. செய்யலாமா? எஸ். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமல் அவருடைய வார்த்தையில் பெரியமாக இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் ஹலோ இரவும் பகலும் களை ஒட்டப்பட்டிருக்க செடியில பகலில் தெரிஞ்சு போட்டு வந்து அப்படி இருக்கேலாட்டி அவர் எழுதி இருக்க மாட்டாரே. எங்களால் நூற்றுக்கு நூறு வீதம் செய்ய முடியாததை அவர் ஏன் எழுதுறார்? அதி உயர்ந்த தேவன். பஞ்சாதிக்கு தான் பிள்ளை பெற அந்த கற்பம் அடைக்கப்பட்டது, வேலை செய்தல. பஞ்சாதி சொல்லலாமா, நீ ஒரு பிள்ளைய பெத்தா எனக்கு
நானா? நான் எப்படி? எனக்கு கற்பமே இல்லை. That's the same way. முடியாததை எங்களை செய்ய சொல்ல மாட்டார். The secret of abiding in the vine. திராட்சை செடியிலே நிலைத்திருப்பது உன் யோசனைகள். சிந்தனைகள் காலையில் எழுந்தது தொடக்கம் நித்திரைக்கு போகும் வரை உன் சிந்தனைகள் எங்கே? உன் வழிகளில் எல்லாவற்றிலும் செடியையும் சேர்த்து கொள்ளுகிறாயா? செடியிருக்கிறாயா? போலமா மாஸ்டர் எனக்கு சொல்லும், எனக்கு தெரியாது. That's what you call abiding. ஆடுகளாக குரல் கேட்டு பின்னாலே போகிறோம், கிளையாக அவரோடு ஒட்டப்பட்டு இருக்கிறோம். இதுதான் மீன்களுக்கு தேவன் திறமையான சூழ்நிலை ஏற்படுத்தினது போல தண்ணீர் மனுஷனுக்கு திறமையான வாழ வேண்டிய இடம் அவருடைய மகனின் மகனுக்குள் அவருடைய வாழ்க்கையில். நானே வாழ்க்கை. There is no other way. வேறு ஒரு வழி இல்லை. எந்த மதமும் அந்த சூழ்நிலையை கொடுக்க முடியாது. வாழ்க்கை என்னும் சூழ்நிலை அது மகனுக்குள். Come on, man. தண்ணி குடிக்காமல் கதியா சேர்த்து போவாய், அதுக்கும் மட்டும் சொல்லுவாய். ஒழுங்காக சாப்பிடாமல் சேர்த்து போவாய். மோசே 40 நாள் சாப்பிடாம இருந்தால் தண்ணி குடிக்கல. அது மாதிரி நீ செய்யலாது. அவன் அது உயர்ந்த தேவன் வயிற்றை உடலை படைச்சவரோடு பேசிக்கொண்டிருந்தான். 40 days no water. அவருக்கு தெரியும். அவரோடு சேர்த்த பண்ண கூடாது. நான் தேவன், மனுஷனால் ஓசியா 11:9. காதுக்குள்ள வச்சு ஊத வேணும். கேட்டு சொல்லுவீங்களா? பிள்ளையா கூட்டம் அது வாஜோட செறிப்பு வந்தது. என்னப்பா இவே சொல்றேன், நான் தேவன் ரெண்டு மனுஷன் அப்படியா நினைக்கிறார்கள்? யோசிப்பு சொன்னான், அவங்கள் பார்த்து நடுங்க. என் பயப்படுறீர்கள்? நான் என்ன தேவனா? நான் மனுஷன். உங்களை மாறி சொன்ன சரி
நவ் உன் யோசனைகள் எப்படியோ அதுதான் உன் வாழ்க்கை. சொலமன் கிடைத்த வழிபடுதான். நீதிமொழிகள் 23:7 வெளியறதுக்கு முதல் ஒரு வார்த்தை ஒன்று வந்தது, எனக்கு அது தெரியும். எதுக்கும் பாப்பம் பண்ணி சொல்ல பார்க்க போற நேரம் வேற புத்தகத்தில் பாருண்டு வந்தது. நான் வாசித்த புத்தகத்தை உங்களுக்கு, அதாவது மொழிபெயர்ப்பை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரியா, நான் அதை வாசிச்சு தமிழ் படுத்துவேன். உங்களுக்கு எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போம். இதில் பார்ப்போமா? வெரி இம்பார்ட்டன்ட். அவர்ல நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இனிமேல் நமது வாழ்க்கையில் மீன்கள் சந்தோஷமாய் கடலுக்குள்ள ஜீவிக்கிறது போல அது சாதாரணம். அவர் விட்ட இடம், நாங்கள் விட்ட இடத்திலே இல்லை. அதன் மூலமாக பெயர சூழ்நிலைக்குள்ளே வந்தோம். அவர் அறிந்த சிலரை புளிச்சு எடுத்து ஒரு ஆட்டு தொழுவத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்து நன்மை பெற மகனை கொடுத்து இப்ப ஆடுகள் பின்பற்ற ஆடுகளுக்கு உள்ளே வந்து தங்கி பின்னால வந்து கொண்டிருந்த பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்ச மாதிரி நீ கிளை அவர் சரி. அவருடைய பாதுகாப்பு இல்லை. பின்னுக்கு தொடர்ந்து வார பிள்ளையை விட தாயின் முகத்துக்கு கெட்ட இருக்கிற பிள்ளை தாய் சொல்றதை வடிவ கேட்குமா இல்லையா? That's what he did. நானே நல்லமைப்பன், ஆடுகள் என்னை பெருசாளுகள், நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். உம்மோட கிட்ட வந்து ஒட்டிட்டமா? ஓகே, அனேபிள் செட் டாக். ஏசாயா 26, இதுதான் விடிகாலம் வந்தது. அதுவும் எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் அவர் என்னை வழி நடத்தி யோசுவா காட்டுற வார்த்தையை தமிழ்படுத்தி சொல்லுவார். உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். மனதிலே இருந்து என்ன வருகிறது? யோசனைகள். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர்
அவரை சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளுவீர். பூரண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ். உலகம் படிக்குது, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். நிம்மதி அங்கேயும் இல்லை. மீன்களுக்கு ஒரே ஒரு இடத்துல நிம்மதி, தண்ணீர். அதற்காக உண்டாக்கப்பட்ட இடம் பறவைகளுக்கு ஆகாயம். Each one has his place. Okay? Now, மனுஷன் வாழ வேண்டிய சூழ்நிலை தேவனுடைய வாழ்க்கைக்கு உள். ஆதாமின் மூலம் வாழ்க்கை இழந்தான். யேசுவா வந்து சொன்னார், நானே வாழ்க்கை, come unto me. உன் மொழியால சரிக்கின்ற மாட்டாய். கடையில் அல்லது ஒரு பார்மசியில காசை கொடுத்து போட்டு மருந்து பண்ற மாதிரி எதையாவது தங்கள் பிரச்சனையை யேசுவாவு இயேசு கிறிஸ்து சொல்லி அல்லது டரீட தீக்கலம் என்று நினைக்கிறார்கள். எடுத்தாச்சா மருந்து, பை பை. முழு கலத்தியாச்சு. இப்ப யாருக்கு மிகுந்த சமாதானம்? உம்மை அதிவேந்தவன் யெகோவா உறுதியாய் பற்றி கொண்டு களையும் சடியும் மாதிரி பற்றி கொண்ட ஒரு காரியம் சொல்லப்படுது. மனதை உடையவன் உறுதியாய் பற்றி கொண்ட யோசனைகளை உடையவன். எப்படி உறுதியாய் பற்றி கொள்வது? யோசனைகளினால். நீங்க பற்றிக்கொள்ள ஏதாம இருக்கிறாய், உன்ன யோசனைகள் வேற எங்கேயோ. ஆரோ உன்னை பிள்ளையா வழி நடத்தி உன் யோசனைகள் திருப்பப்பட்டது. இப்ப உள்ள முகமும் மாறி போயிட்டு யோசனைகள் மாற முகமும் மாறிக்கொண்டு போம். கோபம் யோசனைகள் கோப முகம், இச்சை யோசனைகள் இச்சை முகம். இதை சோபையில மனது உடையவன் என்று போட்டிருக்கு. உமை உறுதியாய் பற்றி கொண்ட யோசனைகளை உடையவன் எப்படி இருக்கு? எப்படியாய் உறுதியாய் பற்ற போகிறாய்? யோசனைகளால். அதுதான் நீ உன் தலையை கொண்டு போய் தலையடியில வச்சாலும் படுக்க போற வச்ச உடனே அப்படி இருக்கிறாங்க ஜனாக்கள்.
அதையெல்லாம் இருக்கும். அப்படியல்ல, துரமான நேரம் யோசனைகளால் அவரை பிடிக்க உறுதியாக பற்றி கொண்ட யோசனைகளை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை அப்படிப்பட்டாக்களை பர்ஃபெக்ட் பூரண நிறைவான சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். ஆசைக்கு ஏதாவது ஒண்ணு மற்றவர்கள் படுகிற அரே பரிச்சனையில் ஞான மாட்டாய். உன் யோசனைகள் தான் உன் வாழ்க்கை. மிருகங்களுக்கு யோசனைகள் இல்லை. பசிச்சா அல்லது கொட்டாவி விட்டு காட்டும். மனுஷனுக்குத்தான் யோசனைகள் உணர்ச்சிகள் உள்ள எல்லாம் கொடுபட்டிருக்கு. ஆனா தேவனுடைய ஞானத்தை பொறுத்தவரையில் இப்ப நான் சில காரியங்களை பார்க்க நேரம் எப்பயும் வளர்த்த ஒரு சிங்க குட்டி எத்தனையோ வருஷங்களாக வீட்டை பார்த்துதான் ஆபத்தான்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்கள சொல்லி விடுகோ அது கொண்டு காட்டில் போடுறாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு அங்கு போய் நின்றதும் அந்த வளர்த்த சிங்கம் பெரிதாகி பூரண வளர்ச்சியை அடைந்து அந்த வளர்த்தவன் மறக்க இல்லை. அதுப்படி அது எனக்கு தெரியாது. வளர்த்தவன மறக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் நாய் மட்டும் நடுவுள்ள மிருகம் அண்டு ஆனால் இப்படியும் இருக்குது. நான் இப்ப இதுதான் குட்டியாக இந்த மனுஷன் வளர்த்தான். வருங்கள் சென்றது அதை காட்டு பக்கமாக விட்ட காட்டுல போய் பார்க்க நேரம் தூரமாயிருந்து அடையாளம் கண்டுகொண்டது. We can't put it because of copyright. Okay. Now, I'm going to read. இருபத்தி ஆறு மூளை ஏசாயா
அசைத்து உங்களுக்கு மேற்பே வைக்கிறேன். என்ன எங்களுடைய நோக்கம்? செடியிலே எப்படி இணைக்கப்பட்டு இருப்பது? இயேசு சொல்ல, என்னில் நிலைத்தருங்கள், நானும் உங்களுக்கு நிலைத்திருப்பேன். எப்படி? இங்க பாருங்க, Isaiah 26:3, He will keep in perfect peace all those who trust in Him. அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பார். Whose thoughts turn often to the Master. அடிக்கடி தங்கள் சிந்தனைகளை அவர் பக்கமாய் திருப்புகிறவர்கள் அவர்கள் தான். 26:3, அடிக்கடி உன் யோசனைகளை அங்கே திருப்ப வேணும். அப்படித்தான் நேரில் திருப்பது. இது காலமே எழுப்பி ஒரு 5 நிமிஷம் என்னோ மூணு மூணு புறப்படுக்க போற நேரம், அது மதம். செடியும் இல்லை களையும் இல்லை. மாப்படுங்க, மனதால் யோசனைகளினால் அவரை நிலைத்திருப்பது. பாடல் ஒன்று எழுதிய டேவிட் யாவையிலே எப்படி நிலைத்திருந்தான் அவன் சொல்லி காட்டுறான். இரவும் பகலும் தியானிக்கிற, இரவும் பகலும் அவரது டோராவை, வார்த்தையை யோசிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். விரும்பினார்கள் செய்யலாம், அவன் செய்கிறதெல்லாம் வைக்கும். மிகுந்த சமாதானமா? எப்படி? கண்ணுக்கு தெரியாத அவரை யோசனைகளினால் சுத்தி வளைச்சு பிடிப்பது. I'm going to show you some. இந்த மொழிபெயர்ப்பிலே இருந்து சரியா ஒரு சாமுவேல் 16:7 அதிலே நாங்கள் வாசித்தது. தேவன் சாமுவேலுக்கு சொன்னார், நீ என்னவன் மூத்த பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்படித்தானே? இப்ப வித்தியாசமான கேமராவால பார்க்க போறோம். டோன்ட் ஜட்ஜ் பை த மேன்ஸ் ஃபேஸ் ஆர் ஹைட், ஹி இஸ் நாட் த ஒன். I don't make decision the way you do. நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறதில்லை. தேவன் சொல்லுகிறார், மனுஷன் வழித்தோட்டத்தை பார்க்கிறான், யாவையோ மனுஷனின் யோசனைகளையும் அவன் நோக்கங்களையும் நான் பார்க்கிறேன். எப்படி இருக்க? நான் பார்க்கறது அவன் என்ன யோசிக்கிறான், அவனுடைய நோக்கம் என்ன? ஒன்று சாப்பிட பாடல் 19:14 இங்கே இங்கிலீஷில் இருக்கிறத நான் தமிழ் படித்து சொல்றேன் கேள். என்னுடைய
பேசப்படுகிற வார்த்தைகளும் நான் வெளியாலே சொல்லாத யோசனைகளும் உமக்கு ஏற்றதாகும்படி செய்யும். பாடல் 19:14. என் யோசனைகள் உமக்கு ஏற்றதாகும்படி செய்யும். ஒரு புதிய சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஜி தரணும். ஓ தேவனே, சுத்தமான யோசனைகளால் வாஞ்சைகளினால் என்னை நிரப்பும். சுத்தமான யோசனைகள் 51:10. பாடல் எப்பொழுது நான் சொல்வதை குழப்புகிறார்கள், முறுக்கி போடுகிறார்கள். தேவியின் வார்த்தை, அவர்கள் யோசனைகள் எல்லாமே டேவிடுக்கு அப்படி தீங்கி செய்யலாம். அவர்கள் யோசனைகள் பாடல் 56:5. அவர்கள் என்னை குறித்து சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி சந்தர்ப்பம் வரும் வரை காத்து அநேக மனத்தியாரங்களை என்னை எப்படி தாக்குவது என்று யோசனை பண்ணுகிறார்கள். தாட்ஸ் எதிரிகளுக்கு அவனை பற்றி எப்பொழுதும் நினைத்திருந்தது எப்படி தேவியை துன்பப்படுத்த வேண்டும் என்று யோசனைகள். இங்க இருந்த போனாக்களும் இதே நிலைதான். என்ன பாட்டு மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. இன்னொரு கம்பெனி ஆளுதிருவேன் டிஜே தான் இந்த நேரம். யோசனையாய் உன்னை கலக்காதே உள்ளமே. கதங்கடிக்க பண்றது யோசனை. இத்தனை தடவை கேட்டார், என்ன யோசிக்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு என்ன யோசனை வருது? யேசு கேட்டார், மயக்கார போது மனுஷனுடைய யோசனைகள் சொற்ப காலத்துக்கும் எவ்வளவு கேடானது என்றும் தேவன் அறிந்திருக்கிறார். பாடல் 94:11. நாற்பது வருஷம் நான் இந்த ஜனங்களை பார்த்திருக்கிறேன். தேவன் சொல்லுகிறார், இவர்கள் யோசனைகளும் இருதயமும் என்னை விட்டு
தூரமாக இருக்கிறது. என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எங்கே பிழைய போனார்கள்? யோசனைகளில் 40 வருஷம் அவர்கள் மோசே, இது என்ன இது சனம்? அவர்கள் சொல்லிட்டார், நீ கூட்டி வந்த சனம். I was thinking, why he said that? யோசனைகளில் வீணரானார்கள். Ephesians, I like to see all those things. This is a, you see, இதை பாருங்க. என்னை எப்பொழுதும் என்னை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைக்க எனக்கு சந்தோஷமாயிருக்கு. How precious it is, Master, to realize that you are thinking about me constantly. இடைவிடாமல் அவர் உன்னை குறித்து யோசிக்கிறாராம். வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டவைகளை நம்பாதவர்களுக்கு இதே ஒரு ஒன்றுக்கு உதவாது. காத்து போன பலூன், they can't enjoy. Can you think all the time thinking about me? பெயினால் எப்படிப்பட்ட சில வாரிபர் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் சூனியத்தினால அல்லது உலக அன்புங்கிற காதல் பிசாசின் படியிலே இவைகளை விடுவோம். ஓய்வு நாள் வரட்டும். காலை எழுந்ததும் அவர்கள் யோசனைகள் அங்கே மூன்று மெசேஜ். அப்ப நாள் முழுவதும் யோசனை எங்கே இருக்கும்? படுக்க போகும் வரைக்கும் இது அன்மேனோ, ஆனா மேனோ பாம்புல பொடியனோ பட்டையில. I can't even count how many times a day your thoughts turn toward me. ஒரு நாளில் எத்தனை தடவை உமது எண்ணங்கள் என்னை குறித்து திரும்புகிறது என்று என்னால் எண்ண முடியாது. தேவனே, பதப்பட்டதா? எத்தியோப்பியன், thank you. எத்தியோப்பியன் தொழுது கொண்டு குதிரை வண்டியில் வாரான். டடி மகனும் அவனை குறிச்சு யோசிக்கிறார்கள். மகன் அனுப்புகிறான், பிலிப்ப போ, சேர்ந்து கொள் அந்த வண்டியிலோட. அப்ப யேசுவை யோசிக்காம இது நடக்குமா? அனனியா போடுறார். அனனியா, அனனியா, இந்த இடத்துக்கு போய், இந்த இடத்துல சவுல் இருக்கிறான், அவனை போய் சந்திக்க வேண்டும். அவன் சொற்பனை கண்டிருக்கிறான். யாரு கொடுத்த சொற்பனத்தை? யேசுவை தான். ஒரு ஆள் வந்து தலையில கை வைக்கிற மாதிரி நீ எழுந்து போவோம். யாரு குறிச்சு சொல்லிக் கொண்டிருந்தா சிந்தனை, யோசனை?
அவளை குறித்து அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். உன்னை குறித்து என்ன சொல்லுவார்? எழுப்பை போட்டு நல்லா தூங்குகிறாய். நீதிமொழிகள் 4:21. இந்த யோசனைகளை எப்பொழுதும் இருதயத்திலே வைத்துக் கொள். அது ஊடுருவி போகட்டும். எது? யோசனைகள். 4:21 என்ன போட்டிருக்கீங்க? என்ன போன்ற எழுப்புவோம். மேலுக்கு என் வார்த்தைகளை என் வசங்களுக்கு சபையை சாய். அவைகள் கண்களை விட்டு பெரியவனாம். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்வது யோசனைகளினாம். தாட்ஸ் மனுஷனுடைய யோசனைகளும் மனுஷனுடைய கற்பனைகளும் இமேஜினேஷன் சின்ன மதுரையிருந்து கெட்டு போச்சு தந்து தேவன் அறிந்தார். ஆரம்ப புத்தகம் 6:1-5. இருதயத்தின் நினைவுகள் நாங்கள் வாய்ச்சு பழகுவோம். இருதயம் 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 இருதயத்துக்குள்ள என்ன யோசனைகள், வாஞ்சைகள், வெறுப்புகள், நேசங்கள், திட்டங்கள், வாஞ்சைகள், எப்படியாய் இயேசுவா திராட்சை செடியிலே நிலைத்திருப்பது? எங்களது யோசனைகளினால் நாளுக்கூடாக யோசனைகளினால் நீ தொடுக்கப்படுகிறாய். அவரு குதிசை சிந்தித்துக் கொண்டிருந்தால் கடைக்கு போக வழிகிற நேரம் என்ன வேணுமென்று உனக்கு தெரியும். அது வாங்கலாமா, இது வாங்கவா, சரியான இடத்துக்கு என்ன கொண்டு போவோம். இவங்கள் பொல்லாத திறமையான ஆக்கள் விக்கிறாக்கள் என்ன காத்துக்கொள்ளும். யோசனைகள் சொற்களாக வந்து அவரோடு தொடர்பு கொள்கிறாய். You don't know how he will help you. எப்படி அவர் உதவி செய்வார்? நாங்கள் தொடர்பு இல்லாமல் எங்கள் யோசனையிலே ஜீவித்து பழகி போனோம். உன் சுய யோசனைகளில் தங்கி இருக்காது. உன் நாளாந்த வாழ்க்கையிலே வழிகளிலே அவரை ஏற்றுக்கொள். அவரோடு ஐக்கியப்பட்டு பேசு. அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். எந்த சரியான கடைக்கு எந்த இடத்துல போய் வாங்குறதுண்டு? இப்படி சின்ன காரியங்களையும் அவர் ஏம்பினார். தூதன் வெளியால போக சொன்னோன்னே கதவு திறந்து பீட்டரையும் மற்றாக்களையும் தூதன் சொல்லலையா, பீட்டா செருப்ப போடுகால
செருப்பு போட்டுட்டா அவர் விடுதலையாகியோடு கதவு தொடர்ந்தோண்ட விட்டுட்டு பாய பார்த்தவன் விசாரிக்கு போவோம். Anyway, we will continue. I think of finishing. Never happens. So quickly the time flies. So, சொல்லிப்படுபுரன் எப்படி நிலைத்திருப்பது நம்முடைய நாளுக்கூடாக யோசனை. யோசனைகளை மாற்றி அந்த நாள் மாறிப்போம். சீக்ரெட் அங்கனை ஜாலப்படாது. யாவை உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பார்கள். யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பராசிச்சு உங்களோடு கருமையாக இருப்பார்கள். யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாக திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யாவையின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பெயர் வந்தார்கள். Think about the vine. நான் சரி நீங்கள் கடைகள். So God willing, we will meet tomorrow. Till then, shalom to you.